பொண்ணே கிளம்பல, அதுங்காட்டி மேடம் கிளம்பிட்டாங்க. நான் என்னமா கிளம்பிடுறேன், சிம்பிளா தான் கொண்டதான் போட்டுக்கிறேன். நேற்று வந்து எங்க அம்மா வீட்டு தாய்மா மட்டும் ஞாபகம். இன்னைக்கு வந்து சங்கீத சந்தியா சத்யா வைக்கிறாங்க. அங்கெல்லாம் நிலங்கு வச்சுக்கிறாங்க. தட்டு உள்ளுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சு இல்லையா, அதை எடுத்து அவங்க கையில கொடுத்து எடுத்து போற ஃப்ரெண்ட்ஸ். நான் சரி சரி எடுத்து போங்க, சீக்கிரம் சீக்கிரமா தான் எடுத்து போறேன். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், நிலங்கு வச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கேன். எண்ணெய் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக மூழ்கிடுச்சு. மூந்து கும்பிடும் போதெல்லாம் வீடு எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னு கேட்டால் டீ போட்டுருந்தோம். இன்னும் வேலை புரியவே இல்லை, அவங்கவுங்களும் ஒரு ஒரு வேலை செய்வாங்க. அந்த கவனத்தை அப்படியே விட்டாச்சு, நல்லபடியாக தான் முடிஞ்சுது. டீ போடணும் அரைக்க வரக்கு அந்த வேலையை எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் வந்து சுடு தண்ணி போட்டு தலை குளிச்சுட்டு புது புடவை கட்டிக்கிட்டு எடுக்கணும். ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு போட்டதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் எடுத்துகிட்டு வந்த புடவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் வந்து நலங்கு வைக்கிறாங்க, புது புடவை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து அதை பண்ணிடலாம். ரெண்டு புடவை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஒன்று வந்து சந்தியா எடுத்துட்டு வந்த புடவை, இன்னொன்று வந்து வந்து இருக்கு. இது வந்து சத்தியா எடுத்துட்டு வந்த புடவை. ஆஹா ஃப்ரெண்ட், உண்மையாகவே சொல்கிறேன், என் லைஃப்பில் ஆரஞ்சு கலர் நெய் பாலிஷ் ப்ளூ கலர் நெய் பாலிஷ் ப்ளூ கலர் வச்சுருக்கேன், பட் வாங்கினதில்ல. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்கள வச்சுப்பேன், வச்சுருந்துருக்கேன். ஆரஞ்சு கலர்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கு. ஏன் உனக்கு எந்த கலர் வேணும்? எனக்கு ரெண்டு கலர் வேணும். பார்த்தீங்களா, நான் நச்சு பரவாயில்ல, அவளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று சொன்னேன். அவள் பாருங்கள், ரெண்டு கலர் எனக்கே வேணுன்ற. சூப்பர், பர்ஃபெக்டாக இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு குளிக்கிற வேலை தான், சுடு தண்ணி வேறு போட்டாங்களான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு சுடு தண்ணி போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து மேக்கப் பண்ணணும். இப்போ மறுபடியும் மேக்கப்னா நான் மேக்கப்னா நானும் சிரிப்பேன், கேட்குற நீங்களும் வந்து சிரிப்பீங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தங்கம் இங்கே பாரு, ஜஷிதா கையில குடுங்க. நல்லா இருக்காங்க. கொய்யாக்காவை பறிக்கிறீங்க? கொய்யாக்காவை பறிக்கிற கை எவ்வளவு தூரம்? ஐயோ எட்டுதுரா ஃப்ரெண்ட்ஸ்,
அங்க ஒருத்தர் கை கடி கூப்பிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எங்கேஜ்மெண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்காலாம் வரல சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்க கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்தோடனே நான் தூக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்தோடனே ஜாலியாக கடைக்காலன்னு தூங்குறா எங்கே போச்சுனே தெரியல. இன்னும் நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிலங்கு வச்சு தான் வந்து கிளம்புவோம். இனிமேல் நிலங்கு வைக்கிட்டு வந்து கிளம்பணும். யாரும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்க இல்லையா, அதனால யாரும் சரியாக தெரியல. ரம்யானா வந்து பார்த்தீங்கன்னா அடி அடி பார்ப்பேன் ரம்யா அவங்கள்ட்ட. அப்புறம் எப்படி ரம்யா மட்டும் போகுது பா போ பா 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 சரி இப்படி என்ன பண்ற என்ன பண்ற நீ பூ கட்ட போறியா? பூவ கட்டுறீங்க பூவை கட்டுறீங்க சரண்யா, நீங்களாம் ஓபி அடிக்கிறீங்க. என் பொண்ணு வந்து உனக்கு பூ கட்டி தருது. சமத்தா பக்கத்துல வந்து உட்காந்து கட்டின பூவை தான் ஊக்குற நீ நூல் கொடுங்க கையில கட்டட்டும். ஜஷுதா ஜஷுதா கட்டும் கட்டின பூ அவுக்குற பொண்ணு யோசிக்குது என்னடா பண்றாங்க இது எதுக்கு கட்டுறாங்க தள்ள வைக்க. ஸோ நைட்டு ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு மார்னிங் வந்து ஆயிடுச்சு. நாங்கள் சீக்கிரமாக ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்து கிளம்பிட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் மொதல் குளித்தேன். அதுவும் பச்சை தண்ணியில் சீக்கிரமாக மேக்கப்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கூட போட கட்ட மாட்டாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5வது நினைக்கு வைப்பாங்க. ஏன்னா வீட்டிலே 4 நினைக்கு வச்சுட்டாங்க, இங்கே வந்து மண்டபத்தில் வந்து 5வது நினைக்கு வைப்பாங்க. Yeah.
ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் நடந்துட்டு இருக்கேன். தாலி கட்டி முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வகுடில் பொட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பொட்டு வச்ச உடனே ஆளுக்கு ரெண்டு பேர் கையில் ஆளுக்கு ஒரு மாலை பார்த்து ஒரு மூணு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலையை மாற்றி மாற்றி போடணும்னாங்க, என் கழுத்தையும் மாப்பிள்ளை கழுத்திடும். அப்படி போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் பட்டம் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மன் பட்டம்னா வந்து பார்த்தீங்கன்னா தாய் மாமா வந்து கட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் வந்து காசு கட்டுவாங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்டிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தாய் மாமா மொதல் கட்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து கட்ட வேண்டியங்க, அதாவது நாத்தனார் பட்டம், குழந்தைய பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கட்டுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜுவல் மாமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாய் மாமா இல்லையா, அவர் தான் வந்து அம்மன் பட்டம் கட்டணும், அதனால் அவர் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கட்டிட்டு இருக்காங்க. தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் கட்டணும் வந்து பட்டம் கட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நகை செய்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நகை செஞ்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வந்து ரொம்ப ஜாலியாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கேன். நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மேரேஜ் முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா மருவனை போவாங்க, அதாவது பொண்ணோட வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு மூணு நாள் இல்லை ஒரு அஞ்சு நாள் வந்து இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு வரேன், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.